ஊதுபத்தி என்றாலே அது ஒரு வாசம்தான் அதோட வந்து ஃபவியமும் சேரக்குள்ள எங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான வாசமாக இருக்க போகுது அதே நேரம் அந்த புகையில வந்து கொசுகள் மயங்குதோ இல்லையோ நாங்கள் முதல்லே மயங்கிடுவோம் அதுக்கு பிறகுங்களுக்கு கொசு கடித்தாலும் தெரியாத அளவுக்கு தூங்கிட்டே இருப்போம் வணக்கம் வழக்கம் போல் இன்றைக்கும் வந்து நல்ல நல்ல டிப்ஸுகளோடு வந்து உங்களை சந்திக்கிறதில் வந்து மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பாக இந்த டிப்ஸுகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும் தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம் அந்த வகையில் வந்து இதில் வந்து நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டை நாங்கள் இவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாலும் நாங்கள் சமைச்சிட்டோம்னு சொன்னால் வீட்டில் ஒரு ஒரு வகையான வித்தியாசமான மனம் வரத்தான் செய்யும் அதுக்காக நாங்கள் வந்து இப்படி மெழுகுதிகளை நாங்கள் கொளுத்தி வைப்போம் அதையும் மிஞ்சிய ஒரு வாசமாக நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களோட வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் உடனே கோயிலுக்குள்ளே வாரம் மாதிரி ஒரு ஃபீலிங்கில் உள்ள வந்து காலை வைப்பாங்க இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு ஊதுபத்தி எடுத்துருக்கிறேன் இந்த வந்து நீங்கள் பாவிக்கிற எந்த வகையான வகையானமாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஊதுபத்தி என்றாலே அது ஒரு வாசம்தான் அதோட வந்து ஃபியூமும் சேரக்குள்ள எங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான வாசமாக இருக்க போகுது அதை வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த ஊதுபத்தியை வந்து நாங்கள் கொளுத்திட்டு எங்களோடய வீட்டு கோலில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பூச்சாடி வச்சிருப்போம் அப்படி பூச்சாடி இல்லையன் சொன்னால் ஏதாவது ஒரு சாடியில் வந்து நாங்கள் இதை கொண்டு கொளுத்திட்டு அப்படியே குத்தி விட்டுட்டோம்னு சொன்னால் அது நின்று எரிஞ்சு வீடு ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்கும் நாங்கள் சமைச்சு கொண்டு போது எதிர்பாராமல் வீட்டுக்கு ஆறாவது கெஸ்ட் வந்தால் இதை நாங்கள் உடனே செய்து வச்சு இதை நாங்கள் உடனே செய்து விட்டுட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வீடு கமகமன்ட்டு சொல்லி நல்ல வாசமாக கோயில் மாதிரி இருக்கும் அதை விட இதில் இருந்து அந்த சாம்பல் கூட நிலத்தில் கொட்டாது இந்த பூச்சாடிக்குள்ளேயே அது கொட்டிடும் நாங்கள் பூச்சாடிக்குள்ளே எதை கொண்டு குத்தி வைக்கிறதால அந்த சாம்பல் வந்து வெளியில் எங்கேயும் கொட்டாமல் இந்த பூச்சாடியோடே போகுது இதுவும் ஒரு டிப்ஸாக அட் பண்ணிக்கோங்க இது ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் ரொம்பவும் பயன் தரக்கூடிய சூப்பரான டிப்ஸ் இனி வாங்க நாங்கள் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் அடுத்த ஆக நாங்கள் பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து கொசுத்தொல்லை தாங்கவே இல்லாமல் இருக்கும் அதுவும் தூங்குற நேரம் பார்த்தவன்ட்டு சொன்னால் கொசு தொல்லை ரொம்ப கரைச்சல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு கொசு கூட கிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்காக சூப்பர் ஐடியா தான் இது அதுக்கு முதல்ல வந்து முக்கியமான பொருள் இந்த வேப்பெண்ணை தான் இந்த வேப்பெண்ணை வந்து இந்த வேப்பெண்ணை வந்து உறைஞ்ச மாதிரி அப்படியே கட்டியாக இருக்குது அதை நாங்கள் உருக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கப்பில் வந்து சுடு சுடுதண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் வச்சுட்டு அடுத்தமெண்டு சொன்னால் இந்த வேப்பெண்ணை வந்து உருகிறோம் நாங்கள் ஊற்றி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு சிறிய டிப்ஸ் தான் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இது வந்து இயற்கையான ஒரு கொசு விரட்டி தான் நாங்கள் வந்து வீட்டில் வந்து மோட்டின் அப்படியான திரிகளை வந்து அந்த திரியை வந்து நாங்கள் வாங்கி கொளுத்தி வைக்கிறதால அதிலேருந்து வர புகை வந்து எங்களுக்கு சுவாசத்துக்கு நல்லதும் இல்லை அதே நேரம் அந்த புகையில் வந்து கொசுகள் மயங்குதோ இல்லையோ நாங்கள் முதல்ல மயங்கிடுவோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு கொசு கடித்தாலும் தெரியாத அளவுக்கு தூங்கிட்டே இருப்போம் அதுக்கு பிறகு அந்த திரி வச்சா பிறகு எங்களுக்கு கொசு வந்து கடித்தாலும் தெரியாத அளவுக்கு நாங்கள் அந்த புகையின்ற மயக்கத்தில் நாங்கள் நல்லா தூங்கிடுவோம் அது வந்து உடம்புக்கு கூடாது அப்படி எதுவித பக்க விளைவும் இல்லாமல் தான் இதை வந்து நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நீங்கள் வந்து ஒரு திரியை எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்கள்கிட்ட வீட்டில் வந்து அகல் விளக்கு இருக்குது மகள் விளக்குகள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி இல்லையென்னு சொன்னால் இந்த திரியை வச்சு கொளுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து இந்த திரியை வச்சுட்டு அது அப்புறம் அடுத்து மண்ணி எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நேரம் நண்டு எடியணுமோ அதுக்கேற்ற மாதிரி வேப்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பிரிஞ்சியில் அதாவது பிரியாணிலேயே வந்து சின்ன சின்னதாக வந்து நொறுக்கிட்டு இதுக்குள்ளே போட்டு விட்டுரு போட்டுவிட்டு ஒரு பத்து இருபது நிமிஷம் அந்த பிரியாணியில் வந்து இந்த வேப்ப வந்து நல்லா ஊறின பிறகு விண்டோ டோர்கள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த திரியை வந்து நாங்கள் கொளுத்தி விட்டுட்டோம்னு சொன்னால் இதில் இருந்து வார இந்த மணம் வந்து அந்த கொசுகளுக்கு பிடிக்கும் குறிப்பாக வந்து இந்த பிரியாணியில் வேப்ப மண்ணு ரெண்டும் சேர்ந்து வார அந்த மனம் வந்து இந்த கொசுவுக்கு வந்து கிட்டையும் பிடிக்காது அப்படி அதையும் தாண்டி வந்தாலும் கூட அந்த கொசுகளெல்லாம் மயக்க நிலையிலிருந்து இறந்து போயிடும் அதால் வந்து நாங்கள் பயப்பட தேவையில்லை எங்களுக்கு எதுவித பக்க விளைவும் இல்லாமல் கொசுவை மட்டும் விரட்டி அடிக்கக்கூடிய மாதிரி இந்த வேப்ப மண்ணையும் இந்த பிரியாணியிலேயும் எங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த திரியை வந்து நீங்கள் கொளுத்திட்டு இதை நீங்கள் தூங்குறதுக்கு முதல்ல விண்டோ டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல கொண்டு வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு பாருங்கள் எதுவித கொசு தொல்லையும் இல்லாமல் வந்து சூப்பராக வந்து நாங்கள் தூங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய சூப்பரான ஐடியா இதை நீங்கள் செய்து பாருங்கள் ஓகே இனி வாங்க நாங்கள் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் வெண்டிக்காய் கறி வந்து எப்பவும் வலுவலப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் வலுவலுப்பு இல்லாமல் எங்களுக்கு வந்து வெண்டிக்காய் கறி சமைச்செடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் சமைக்க முதல்ல வந்து அதை வந்து நல்லா கழுவி எடுக்கணும் நார்மலாக அழுக்கு போகிறதுக்கு கழுவி எடுக்கிறத விட தும்பு தும்பு மாதிரி அதில் சுனை இருக்கும் அது எங்களுக்கு விளங்காது இப்படி கையால் வந்து வடிவாக தண்ணியில் போட்டு உறைஞ்சி உறைஞ்சி கழுவ கழுவ அந்த சுனையெல்லாம் எடுபற்றும் அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்து சமைக்கும் போது எங்களுக்கு எதுவித வித வலுவலுப்பு தன்மையும் இருக்காது வண்டிக்காய் கறிக்கு இப்போ இதுவும் வந்து ஈஸியான டிப்ஸ் தான் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இனி வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்ததாக நாங்கள் பீட்ரூட் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த பீட்ரூட் நாங்கள் வாங்கினதும் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் போட்டுட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் சுருங்கவும் மாட்டுது பழுதாகவும் மாட்டுது நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் தண்ணியை மட்டும் மாற்றி மாற்றி விட்டுட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வாங்கின பீட்ரூட் மாதிரி புதுசாக இருக்கும் இதை இப்போ நான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு ரெண்டு நாள் அளவு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இப்படி நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ நான் வச்சதே சுருங்கின மாதிரி இருந்த பீட்ரூட்டை தான் தண்ணியில் வச்சேன் நான் தண்ணியில் போட்டு வச்ச பிறகு இப்போ வந்து அந்த சுருக்கமெல்லாம் எல்லாம் எடுபட்டு புதுசாக புதுசாக எடுத்த பீட்ரூட் மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் பார்க்க விளங்கும் இந்த தண்ணியில் வந்து நான் வந்து ரெண்டு நாள் விட்டுட்டு தான் இதை இப்போ எடுத்து காட்டுறேன் பொழுகுலாண்டு நல்ல ஷைனிங் ஆகும் இருக்குது அதே நேரம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக அடுத்த பீட்ரூட் மாதிரியும் இருக்குது இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவும் பயன் தரக்கூடிய சூப்பரான டிப்ஸ் ஓகே இத்துடன் இதை நாங்கள் நிறைவு செய்துட்டு மீண்டும் நல்ல நல்ல டிப்ஸ்களோடு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் தேங்க் யூ